13 ஜூன் 2023 அகதிகளை ஏத்திக்கிட்டு போன கப்பல் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு கீழே இருக்கிற மெடிட்டரேனியன் அப்படின்ற சீல மூழ்குது. ஒரு நாட்டுல எங்களால வாழவே முடியல, இன்னொரு நாட்டுக்காவது போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்ச மக்கள் போன கப்பல் கவிழுது. இந்த விபத்துல இருந்து எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்ற டீடைல் இருக்கு, ஆனா இந்த கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ற டீடைல் இப்ப வரைக்குமே தெரியல. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம், இது நடக்காம இருக்க எதனா வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். நம்ம சொன்ன தேதி 13 ஜூன் 2023, ஈஜிப்ட்ல இருந்து ஒரு எம்டி போட்டு இட்டாலிக்கு போகுது. அந்த க்ரூ என்ன திங்க் பண்றாங்க, லிபியா போயிட்டு அங்க செட் ஆஃப் பீப்புள நம்ம ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இட்டாலிக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண போலயே லிபியாக்கு போயிட்டு அங்கிருந்து சில மக்களை கப்பல்ல கேரி பண்ணிக்கிட்டு இட்டாலிக்கு புறப்படுறாங்க. புறப்பட்டு சில மணி நேரம் கழிச்சு அவங்க இன்டர்நேஷனல் வாட்டர் பார்டர்ஸை டச் பண்ணும்போது யூரோப்பியன் யூனியன் ஏஜென்சிக்கு சொந்தமான ஒரு ஏர்கிராப்ட் அந்த கப்பல பாக்குறாங்க. சோ அந்த பார்டர் ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா, கிரீக் அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு அன்சார்ட்டட் ட்ரிப், அன்பிளான்டு ட்ரிப் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ இது வந்து கிரீஸ் எல்லையை தொற்றுச்சு, ஆல்மோஸ்ட் அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நீங்க விசாரிங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரீஸ் நாட்டை சேர்ந்த சில அதிகாரிகள் அந்த கப்பலை தொடர்பு கொண்டு, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், நீங்க அகதிகள் எங்களுக்கு தெரியும், ஆஸ் பர் இயூ அக்ரிமெண்ட்ல சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அகதிகள் ஏத்துக்கலாம், சோ அதனால நீங்க கிரீஸ் நாட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உதவியை ஏற்க மறுத்த அந்த அகதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க வந்து கிரீஸ்க்குலாம் வரமாட்டோம், நாங்க இட்டாலிக்கு தான் போறோம், அதுதான் எங்க பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என்னடா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிட்டதா கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் சொல்லுது. மறுபடியும் அந்த கப்பல் இட்டாலிய நோக்கி பயணத்தை தொடர்றாங்க. அவங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரீஸ் கண்ட்ரில இருந்து 280 கிலோமீட்டர் சவுத்துல இருக்காங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் இந்த துயர சம்பவம் நடக்குது. எஸ் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில சிங்க் ஆகிட்டு இருக்கு. அப்போதைக்கு அவங்களுக்கு போட்ல என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. பட் இந்த ஆக்சிடென்ட் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 13 ஜூன் மிட்நைட்ல இருந்து 14 ஜூன் ஏர்லி மார்னிங் ஒரு 4-5 வரைக்கும் இது நடக்குது. அந்த விஷயம் கிரீஸ் நாட்டு அதிகாரிகளுக்கு அதிகாலையில தெரிய வரவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நேத்து நைட்டு தானே நம்ம போய் பேசிட்டு வந்தோம், அவங்க இன்னும் இட்டாலிக்கு போயிருக்கணுமே, அதுக்குள்ள என்னடா ஆச்சு இப்படி ஒரு நியூஸ் சொல்லிட்டு வரவரப்பா அங்க போய் பாக்க பாதி பேர் ஆல்ரெடி மூழ்கிட்டாங்க, பாதி பேர் எதையோ புடிச்சிட்டு நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க, கப்பலையும் காணோம். உடனே ஹை அலர்ட்ல ரெஸ்கியூ மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து வந்து சில பேர் தூக்குறாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் காப்பாத்த முடியுமோ சில போட்ஸ் வழியா காப்பாத்துறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற கோஸ்டல் கார்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 104 பேரை நாங்க வந்து காப்பாத்திட்டோம். அந்த 104 பேர்ல வந்து 29 பேர் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க, பட் 80 டெட் பாடிஸ் நாங்க ரெக்கவர் பண்ணிருக்கோம், மீதி ஷிப்ல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நாங்க ஸ்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் கிரீஸ் மீடியாவில எல்லாம் புதன்கிழமை காலையில நம்ம பார்க்க முடிஞ்ச விஷயம் எல்லாமே, அந்த ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் அந்த டெட் பாடிஸ ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. காப்பாற்றப்பட்ட 104 பேரும் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய தண்ணி சாப்பாடு துணிமணி ஷெல்டர் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. ஆல்சோ அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் பிரகாரம் அவங்க சிட்டிசன்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஜிப்த், சிரியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன் இந்த நாடுகளை சேர்ந்தவங்களா சொல்றாங்க. அவங்க எல்லாரும் இட்டாலிக்கு அகதிகளா போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 9 பேர் மேல மட்டும் ஒரு டவுட் வருது. சோ அவங்களை மட்டும் தனியா காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து மீட்கப்பட்ட அந்த 104 பேரும் முகாமில் ரொம்ப ஷாக்காவே இருந்தாங்க. ஈவன் நம்ம அந்த சூழ்நிலையில இருந்தாலும் நமக்கும் அப்படிதான் இருக்கும். அவங்க அதிகாரிகள்ட்ட பாத்து கேக்குறது எல்லாமே, நாங்க எங்க ஃபேமிலியை பாக்கணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு நாங்க வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மெசேஜ் தான் அனுப்பணும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆல்சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எங்க கூட இருந்த மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ யாருதான் இந்த மைக்ரன்ஸ், எங்க இருந்து வராங்க, எங்க போறாங்க, எவ்ரி இயர் இந்த மாதிரி லைஃப் இயர் ரிஸ்க்ல வச்சு அவங்க ஏன் டிராவல் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த ஸ்டோரி வந்து காலங்காலமா நடந்துகிட்டு தான் வருது அப்படின்றது தெரிய வருது. அதாவது ஆஸ் பர் யுனைடெட் நேஷன்ஸ் டேட்டா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மக்கள், அது மைக்ரன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னா அது ரெஃப்யூஜஸ் சொன்னாலும் சரி, சில காரணங்களுக்காக போறாங்க. அந்த காரணங்களே சில முக்கியமான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய நாட்டுல எஜுகேஷன் சிஸ்டம் சுத்தமா இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கலாம் இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே உண்டான வாரனால ஏற்பட்ட வறுமையா இருக்கலாம். சோ இந்த சில காரணங்களால ஒரு மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாடும் வருஷம் வருஷம் தங்க நாட்டுக்குள்ள அகதிகளா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணும். சோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 72,000 அகதிகள் இந்த வருஷம் மட்டும் வேற வேற நாட்டில இருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து அகதிகளா வந்திருக்காங்க. அதுல ஸ்பெயின், கிரீஸ், மால்டா, சைப்ரஸ் இந்த கண்ட்ரிகள் தான் அதிக பேர் வந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு இட்டாலியில மட்டும் நிறைய பேர் தஞ்சம் புகுந்திருக்காங்க. சரி அவங்க லீகலா வரலாமே, ஏன் இல்லீகலா வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, அவங்கள்ட்ட லீகலா வரதுக்கு எந்த லீகல் டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. பட் அவங்க யாரை சூஸ் பண்றாங்க, நம்ம ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்காக தப்பிச்சு போறதுக்காக யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பேர் தாங்க ஹியூமன் டிராபிகர்ஸ், மைக்ரன்ட் ஸ்மக்லர்ஸ். யார் இந்த ஸ்மக்லர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வறுமை நாட்டுல எவனாவது ஒருத்தவங்க திங்க் பண்றான், ஏன்டா நம்ம இந்த நாட்டுல பிறந்தோம், இந்த குழந்தைங்களை வச்சு நம்ம இந்த நாட்டுல என்ன பண்ண போறோம், வேற ஒரு நாட்டுக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களை பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி, ஓகே உன்னை நான் கிரீஸ்ல கொண்டு போய் விடுறேன், எனக்கு இவ்வளவு பணம் கொடு, இல்லைன்னா உன்னை இட்டாலியில நேரம் கொண்டு போய் விடுறேன், எனக்கு அதிகமா பணம் கொடு, இல்லைன்னா இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல கொண்டு போய் விடுறேன், எனக்கு கம்மியா பணம் கொடு அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி சில கூட்டத்தை சேர்த்து, கூட்டம் கரெக்டா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு போட்டை கண்டுபிடிச்சு அந்த போட்ல இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த நாட்டில் சேர்க்கறது தான் இவங்க வேலை. ஸோ ஒரு கூட்டமா சேர்ந்ததுக்கு அப்புறம் 100 பேர் போற போட்ல 200 பேரையும், ஒரு 200 பேர் போற போட்ல 300-400 பேரையும் ஏத்திட்டு போறதுனாலதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்மளால வாசிக்க.
முடியுது. 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 21,000 பேர் இந்த மாதிரி படகு மூழ்கி இல்ல ஷிப்பு கவுந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் டேட்டா சொல்லுது. இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏன் ஸ்மக்லர்ஸ் இந்த வழியை சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரீஸ் வழிதான் ஆக்சுவலா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ள நுழையறதுக்கு மெயின் ஆக்சஸ் தருது. ஓகே, இந்த ஆக்சிடென்ட் விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம். இது நடந்தது எப்பன்னு பார்த்தோம்னா 14th ஏர்லி மார்னிங். ஸோ 14th, 15th, and 16th June வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் கார்டு, நேவி, மெர்ச்சன்ட் வெசல்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வேஸ்ட் சர்ச்ல ஈடுபடுறாங்க. ஓகே, 104 பேரை காப்பாத்தியாச்சு, 80 டெட் பாடிஸ் ஃபவுண்ட் பண்ணியாச்சு, டோட்டல் 184. சோ இவ்வளவுதான் மொத்தம் அந்த ஷிப்ல இருந்தாங்க, அது கிடையாதுங்க. லிபியால இருந்து வர நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 எங்க அந்த ஷிப்ல போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 750 எல்லாம் இல்ல, ஆனா 400 பீப்பிள் கண்டிப்பா போயிருக்கிறதா எங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, யூஎன் சொல்றதே நம்ம ஒரு கவுண்டா வச்சுக்கலாம், 400 பீப்பிள் சொல்றாங்க. சோ 104 பீப்பிள் வந்து நம்ம காப்பாத்தியாச்சு, மீதி வி லாஸ்ட் 296 பீப்பிள் ஆல்ரெடி. அதுலயும் குறிப்பா இந்த இறந்து போன 296 பேர்ல கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க இருப்பாங்க. இன்னும் மீதி இருக்கிறவங்கல 20 வயசுல இருந்து 30 வயசு இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது நமக்கு ரொம்பவே கஷ்டத்தை தருது. ஆன் 17th June கிரீக்கோட ரிட்டையர்டு கோஸ்ட் கார்டு நிக்கோஸ் பேனோஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபரேஷன் நடக்கிற இடத்துல எங்களால இதுக்கு மேல டெட் பாடிஸ் ஃபைண்ட் பண்ண முடியல, இதுக்கு மேல சர்வைவர்ஸ் யார் இருந்தாலும் அவங்க உயிர் வாழறது ரொம்பவே நெக்லிஜிபிள். அதுவும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் பார்ட் இந்த மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 17,000 அடிக்கு கீழே அந்த ஷிப் போய் மூழ்கிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் இம்பாக்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் இந்த விஷயத்த யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா 17,000 அடிக்கு கீழே போய் நம்ம யாரையும் கொண்டு வர முடியாது, அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் முகாமில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் டீடைல்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஜின் ரபலா இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஷிப்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இல்லங்க, அவுட் ஆஃப் ஃபியூல், ஃபியூல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ போலீஸ் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 9 பேர் வந்து என்கொயரின்னு கூட்டிட்டு போயிருந்தோம்ல, அந்த 9 பேர் தான் இந்த விஷயத்துல ஸ்மக்லர்ஸா இருந்திருக்காங்க, அதனால அவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். எனிவே வி லாஸ்ட் அ ஹியூஜ் நம்பர், இவ்வளவு பேர் தான் இருந்தாங்க, அவ்வளவு பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. கிரீஸ் கவர்மெண்ட் ஆல்சோ டிக்ளேர்ட் ஒரு 3 மௌன அஞ்சலி இந்த விஷயத்துக்காக பண்றாங்க. கிரீஸ் மக்கள் மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தை கேட்ட உலக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப கவலையா தான் இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.